வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு சொன்னால், ரீசெண்டாக ஆன்லைனில் ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம் டோலா. இந்த திரைப்படத்துடைய ரிவ்யூ தான் நாம் இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா, மோர் வீடியோஸும் போய் பாருங்கள். அதில் ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டோலா இந்த திரைப்படம் 2021 ரீசெண்டாக ஆன்லைனில் ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஹாரர் ட்ராமா த்ரில்லர் அப்படிங்கிற பேரில் ரிலீஸ் ஆகிருக்கு. படத்தை பார்த்தவங்களில் 59% பேர் வந்துட்டு லைக் பண்ணியிருக்காங்க. படத்துடைய டூரியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2:12 இருக்குது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு ஒர்த்தான மூவியாக இது அப்படிங்கிறது சந்தேகம்தான். இப்போது இந்த திரைப்படம் ஹெச்டி குவாலிட்டி பிரிண்டில் அவைலபிளில் இருக்குது ஆன்லைனில். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொன்னால், ஹீரோவுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பணத்துக்கும் சொத்துக்கும் இவருக்கு பஞ்சமே இல்லாத ஒரு ஆளாக இருந்துக்காரு. ரொம்பவுமே ஜாலியாக வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காரு. ஹீரோ ஒரு நாள் பார்த்தாங்க அப்படின்னா பாருக்கு போயிட்டு வராரு. போயிட்டு வரும்பொழுது ஒரு பொண்ணாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் அவரும் சேர்ந்து வீட்டில் இருக்கும் பொழுது வீட்டில் சில அமானுஷ்ய விஷயங்கள் எல்லாமே நடக்குது. வீட்டில் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இதுக்கப்புறம் வீட்டில் ஹீரோக்கும் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த அந்த பொண்ணுக்கும் என்னெல்லாம் விஷயங்கள் அந்த வீட்டில் நடக்குது அப்படிங்கிறதோ, ஹீரோவுக்கு எப்படி இவ்வளோ சொத்து வந்தது, அந்த வீடு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்கிறது தான் இந்த திரைப்படத்துடைய முழு கதையுமே. படத்தில் பாசிட்டிவான விஷயம் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா கட்டாயம் அதில் எதுவுமே நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறது தான் ஒரு ஃபேக்ட். பார்த்தீங்க அப்படின்னா படத்தை ரொம்பவுமே பழைய திரைப்படமாக நமக்கு வந்து காமிச்சிருக்காங்க. பழைய திரைப்படங்களில் நிறைய மொக்க திரைப்படங்கள், ஹாரர் த்ரில்லர் மூவி அப்படிங்கிற பேரில் வந்துட்டு நிறைய மொக்க திரைப்படங்கள்லாம் எடுத்திருப்பாங்க. அந்த வரிசையில் இந்த படமும் ஒரு இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்வேன். படத்தில் ஏதாவது ஒரு இடத்துல ஹாரரான விஷயமோ அல்லது த்ரில்லரான விஷயமோ ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. படத்தை பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப வேஸ்ட்டு தான். டைமை வேஸ்ட் பண்ணி MB வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம ஆன்லைனில் பார்க்கறது அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயம். ஸோ இந்த படத்தை வந்து பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டால் அது உங்கள் இஷ்டம். படம் பார்க்கறதுக்கு சுத்தமாக ரொம்பவுமே பழைய படத்தையும் அதுவும் மொக்க பழைய படத்தை பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா படத்தில் அங்கங்கே அடல்ட் சீன்ஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த படத்தை அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்ல விஷயம். படத்துடைய ஹீரோ அண்ட் ஹீரோயின் படத்தில் நடிச்சவங்க அத்தனை பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆக்டிங்கை வந்து கொடுத்துருந்தாங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா படம் வந்துட்டு ஓரளவுக்கு இருந்திருக்கும். ஆனால் நாடக மாதிரியான ஒரு ஃபீலை வந்துட்டு கொடுக்குது. ஸோ அந்த நாடகத்தன்மை இருக்கிறதுனால படம் பார்த்த அந்த ஃபீலே கிடையாது. சுத்தமாக வந்துட்டு ஸ்லோவாக போகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. அது இல்லாமல் டெய்லி வந்துட்டு சீரியல் பார்க்குறோம் இல்லையா, அந்த சீரியலில் நடக்கிற மாதிரியான விஷயங்கள் அப்படி வந்துட்டு தான் படத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. படத்தில் பொறுமை வேணும் படத்தை பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் படத்தை அவாய்ட் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்ல விஷயம்.